வெல்கம் டு பண்ற ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு வெரி இம்பார்ட்டண்ட்டான பிடிஎஃப் கம்பிலேஷன் தான் பார்த்துக்கிட்டுருக்கோம். பொதுத்தமிழோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸை மொத்தமாக ஜென்ரல் ஸ்டடீஸு, மென்டல் எபிலிட்டி, பொதுத்தமிழ் இதெல்லாம் கொடுத்துருந்தோம். பட் பொதுத்தமிழ் வந்து மொத்தமாக கொடுத்தோம். அதை இருக்கிற கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் தொகுத்து அப்படியே கொடுத்துருந்தோம். அது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க, டாபிக் வைஸாக நம்ம போகலாம். ஏன்னா வந்து இப்போ ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானரை பார்த்தீங்கன்னா, குரூப் 4, குரூப் 2 அண்ட் 2 எல்லாமே பொதுத்தமிழ் அண்ட் ஆட்டிடியூடை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் பொதுத்தமிழ்லேயும் மேக்ஸ்லேயும் தரவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை உண்டு. அது இன் டெப்த்தாக கொண்டு போகிறதுக்கு ஆல்ரெடி ஆட்டிடியூட் நம்ம டாபிக் வைஸ் சால்வ் பண்ணிட்டோம். சரி, தமிழும் நம்ம அப்படி பண்ணலாமேனு சொல்லிட்டு தான் இந்த முயற்சி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இலக்கியம், சரிங்களா? இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா 2012-2024 வரைக்கும் 1361 கொஸ்டின் இருக்குது. அதை நம்ம டாபிக் வைஸ் பிரிச்சிருக்கோம், சரிங்களா? இது பேஜ் நம்பர் இங்கே இருக்கும் பாருங்கள், இதோ பாருங்கள் பேஜ் நம்பர்ஸ் வைஸ் நீங்கள் போயிருக்கலாம். திருக்குறள்னா 8, கம்பராமாயணம் 157, பெரிய புராணம் 4. இது இதே மாதிரி நம்ம வந்து இலக்கியமும் பிரிச்சுருக்கோம். இதோ இருக்குது பாருங்கள், பார்ட் சி, தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும், அதுவும் 20 டாப்பிக்கும் பிரிச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த இலக்கணமும் நம்ம பிரித்து வச்சுருக்கோம், சரிங்களா? இலக்கணத்தில் ஓகே, இனிமேல் பழமொழிகள் இருக்குது, அதை நான் அதில் காமிக்கலை. பட் இருந்தாலும் நம்ம பிடிஎஃபில் இருக்கோம், சரிங்களா? இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சப்ஜெக்ட் வைஸு, இதை நான் சொன்னேன், ஆட்டிடியூட் நம்ம டாபிக் வைஸ் ஆல்ரெடி பிரிச்சுட்டோங்க. இதை நம்ம ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் தமிழ் இப்போ புதுசாக பண்ணுறோம், சரிங்களா? இது எப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இன்டெப்த் அனாலிசிஸும் பண்ணியிருக்கோம், சரிங்களா? எப்படி நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ டாபிக் டூவில், டாபிக் டூ வந்து அறநூல்கள், நாலடியார், நான்மணி கடைகள், பழமொழி, நானூறு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதையும் நம்ம பிரிச்சுருக்கோம், சரியா? அதாவது சீரியல் நம்பர் 2 மொத்தமாக கொஸ்டின்ஸை மட்டும் தான் நம்ம பேஜ் நம்பர் கிடையாது. இங்கே ஒரு நாலடியாரில் இருக்க கொஸ்டின்லாம் நம்ம காமிச்சிருக்கோம், சரியா? அடுத்து வந்து நான்மணி கடிகை. ஸோ இன் டெப்த் அனாலிசிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும், நீங்கள் நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யார் யார் அந்த பார்டரில் 80-85 இருக்கீங்களோ, யூ கேன் பூஸ்ட் அப் டு 90+, சரிங்களா? இந்த பிடிஎஃப் இருந்ததுனா இப்போ பார்த்தீங்கன்னா பழமொழி 400, இதே மாதிரி தான் என்டையராக நம்ம பிரித்து வச்சுருக்கோம், சரிங்களா? அதனால் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் ஜஸ்ட் இந்த ஸ்கூல் புக்கை நல்லா தரவு படிச்சுட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கோத்ரூ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வருஷம் குரூப் 4 ஆர் குரூப் 2 அண்ட் 2 நீங்கள் வேலை வாங்கிட முடியும்.